Find the value of square root of root 2 into square root of root 2 into square root of root 2 into square root of root 2. இதுக்கான மாரி வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. யூஸ்வலாக எப்படி இதை கண்டுபிடிப்போம்னா, ஃபஸ்ட்டில் வர ரூட் டூ இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட் டூவில் டூவை மட்டும் எழுதிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வேல்யூ வந்து 1/2 எழுதிக்குவோம். அப்புறம் செகண்டில் வர ரூட் டூவுக்கு டூவை மட்டும் எழுதிட்டு ஃபஸ்ட்டில் வர ரூட் டூவில் ரூட்டுக்கு வேல்யூ 1/2, அப்புறம் ஒரு ரூட் இருக்கு இல்லைங்களா அது 1/2, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1/4. அதுக்கப்புறம் தேர்டாக வர ரூட் டூவில் டூவை மட்டும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு வர ரூட்டுக்கு 1/2, செகண்டில் வர ரூட்டுக்கு 1/2, தேர்டில் வர ரூட்டுக்கு 1/2, இந்த 1/2, 1/2, 1/2, இது மூணுதையும் மல்டிப்ளை பண்ணால் 1/8 கிடைக்கும். அதே போல் ஃபோர்த்தாக வர ரூட் டூவில் டூ எழுதிங்கன்னு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2, அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 1/16 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஸோ பவர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1/2 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் 1/16. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் இந்த பவரை மட்டும் பாருங்கள், அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2, 4, 8, 16, இதுக்கு எல்சிஎம் 16. இது 16ல் எத்தனை 2 இருக்குன்னா 8, 2 சார் 16, 8, 2, 16, 8 × 1, 8. 16ல் எத்தனை 4 இருக்குன்னா 4, 4, இப்போ 4 × 1, 4. 16ல் எத்தனை 8 இருக்குன்னா 2 times, அப்போ 2 × 1, 2. 16ல் எத்தனை 16னா 1, 16, அப்போ 1 × 1, 1. அப்போ ஸோ 2 power, இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 8 + 2 = 10, 10 + 4 = 14, 14 + 1 = 15 / 16. இதுக்கான ஆன்சர் 2 power 15/16. இது வந்து வழக்கமாக செய்கிற மெத்தட். ஆனால் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புரிஞ்சிக்கணும், இது ஃபார்முலாவாக கொடுக்க முடியாது. ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தவொடனே எக்ஸாம் ஏறுது, பேங்க் எக்ஸாம்லாம் டக்குன்னு ஏறுது. இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா இருக்கோ அதை எழுதிக்கணும், எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 2 எப்பயுமே போட்டுக்கணும், போட்டாச்சு. 1 root, 2 root, 3 root, 4 root. அப்போ 2 power 4 - 1/2 power 4. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 power 4னால் நம்மளுக்கு 16 தெரியும். 16 - 1 = 15 / 2 power 4 - 1 / 2 power 4 = 16. ஸோ அப்போ இதே மாடல் இது செய்யுங்க பார்ப்போம். ஷார்ட்கட் ஃபார்முலா, இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள், 5 இருக்குது, 5 எழுதியாச்சு. அப்புறம் 2 போட்டுக்கணும், எத்தனை 5 ரூட் 5 இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5. அப்போ 2 power 5, 2 power 5 - 1/2 power 5. அப்போ 5 power 2 power 5னா 32. 32 - 1 = 31 / 2 power 5 = 32. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 power 31/32. இப்போ நான் ஒரு சம் சொல்கிறேன், உங்களால் செய்ய முடியுதா செக் பண்ணுறீங்களா பாருங்கள். இப்போ செய்ய முடியுதா பாருங்கள், இதை கொடுத்து தான் உங்களால் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். ஃபஸ்ட்டில் என்ன போடுவீங்க, 3 போட்டுப்பீங்க, ரூட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் 2 போட்டுப்பீங்க, ரூட் 3 எத்தனை தடவை வருது பாருங்கள், 1, 2, 3, 4, 4 டைம் வருது. 2 power 4 - 1/2, அதே 2 power 4 போடணும். ஸோ 3 power 2 power 4னா 16, 16 - 1னா வரும் 15/16. ஸோ இதனுடைய வேல்யூ 3 power 15/16. இன்னொரு க்வெஸ்சன் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை நீங்களே கண்டுபிடிக்க முடியுமா? √6 × √6 × √6 × √6 × √6 நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.